ஜெம் டிவி அன்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று மத்தேயு 5 அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அழகான பொன்மொழிகளை கூறியிருக்கிறார். சத்துருக்கள் அனுசரணை எதிரிகள், நமக்கு பிடிக்காதவங்க. கடந்த நாட்களிலே எலெக்ஷன் டைமில் கிறிஸ்தவர் நடுவே கிறிஸ்மஸ் கொண்டாடத்தில் சீஃப் மினிஸ்டர் அவர்கள் ஒரு கதை ஒன்று சொன்னாங்க. என்ன கதை அப்படின்னு சொன்னால், ஒரு வாலிப தம்பி நல்ல ஒரு டிஎஸ்டேட்டில் வேலை செஞ்சுருந்தான். ரொம்ப சின்சியராக இருந்தான். அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப நேசிக்கிறவன். அப்போ அந்த டிஎஸ்டேட்டு ஓனர் அவன் ரொம்ப சின்சியராக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சூப்பர்வைசர் போஸ்ட் கொடுத்துட்டு, தம்பி நீ ஒரு 10 15 பேர் நீயே வேலைக்கு ஆளுடு, நீ எடுக்கிற ஆள் அப்படியே நான் சேர்த்துக்கிறேன், நான் ஒன்றும் செக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பவர் கொடுத்தார். அவன் தனக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தின்படியே 15 பேர் போல் கிட்டத்தட்ட செலக்ட் பண்ணி ஒரே ஒரு ஆள் மட்டும் வாலிபர் இல்லாமல் கொஞ்சம் வயசானவரை செலக்ட் பண்ணிட்டான். அப்பொழுது அந்த ஓனர் வந்து பார்த்தார், எல்லாம் நல்லா டிஎஸ்டில் வேலை செய்யக்கூடிய தகுதி படைத்தவர்களாக இருக்கிறாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் வயசானவராக இருந்தார். ஏன் தம்பி நீ இவர் எடுத்துருக்குற, அவர் என்ன வேலை செய்வார், இல்லை அவர் என் வீட்டில் வச்சு நான் ஏதாவது ஒன்று செய்யணுன்ட்டுருக்கிறேன், பார்த்துக்கிறேன்னு. ஒன்று அவன் பேசும்போது இவர் கொஞ்சம் சந்தேகம், வயசானவரை கூட்டுறான்னு இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தார். ஐயா வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். வீட்டுக்குள்ளே போன உடனே இந்த ஓனர் போய் நைஸாக வீட்டுக்கு பக்கத்துலேருந்து ஒட்டு கேட்குறார், என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு. அவருக்கு ஒரு சந்தேகம், ஏன் வயசான ஆளை இந்த வாலிப தம்பி செலக்ட் பண்ணான். வீட்டுக்குள்ளே போனோடனே அந்த அந்த பையன் அவனை அவரை பார்த்து கேட்குறான், ஐயா உன எனக்கு தெரியுதா, நான் யாரும் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு கேட்ட உடனே உத்து பார்க்குறாரு, தெரியலையே தம்பி, பல ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்கள் அப்பாவை நீங்கள் தான் கொலை செஞ்சீங்க. இப்படி அதிர்ச்சி ஆகிட்டார். அப்போது என்னை நீ பழி வாங்க தான் இப்படி நீ என்னை செலக்ட் பண்ணி சாகடிக்க போறியா அப்படின்னு சொல்லி அவர் அந்த சந்தேகத்தோடு அந்த வாலிபனை பார்க்குறார். நான் உங்களை என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சத்தமாக சொல்கிற மாதிரி அவன் அன்பா சொன்னான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்துருக்களை நேசிக்க வேண்டும் என்று சொன்னார். அவன் பசியாக இருந்தால் சாப்பாடு கொடுக்க சொன்னார், தாகமாக இருந்தால் தண்ணீர் கொடுக்க சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஊழியர்களிலே கூட இருந்த 12 பேரில் யூதாஸ் என்கிறவன் இயேசுவை காட்டி கொடுத்தான் 30 வெள்ளிக்காசுக்காக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதாஸ் வந்தவனை பார்த்து, ஸ்நேகிதனே, மை டியர் ஃப்ரெண்டு, தோஸ்துன்னு சொல்கிறல, என்னடா என்னை காட்டி கொடுத்துட்டியே முட்டாளேன்னு திட்டலை, ஸ்நேகிதனே என்று சொல்கிறார். இந்த சத்தியத்தை ருசிக்கிறவர்கள், இயேசுவின் அன்பை ருசிக்கிறவர்கள் எதிரியை நேசிக்க முடியும். ரொம்ப கடினமான செய்தி தான். வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன கருத்துக்கள் அநேகர் இன்றைக்கு பின்பற்றுவதில்லை. இந்த சத்தியங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான சத்தியங்கள். பாருங்கள், யாருங்க அப்பாவை கொலை செஞ்சவங்களை பழி வாங்காமல் இருக்க முடியும்? பரிசுத்த வேதம் சொல்கிறது, பழி வாங்குதல் உன்னுடையதல்ல, எனக்குரியது. நம்மை படைத்த கடவுள் சொல்கிறார், யாரையும் பழி வாங்காத, பழி வாங்கல எனக்குரியது, நானே பதில் செய்வேன். யாராவது இதாக பண்ண நான் பார்த்துக்கிறேன், நீ சும்மா இரு அப்படின்னு சொல்கிறார். இது கடந்த காலத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவருங்க கிறிஸ்மஸ் சமயத்தில் சொன்ன கதை தான் நான் சொன்ன கதை. எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னு சொன்னால், இன்றைக்கு செய்தி என்ன, இன்றைக்கு இயேசுவின் பொன்மொழிகள் என்ன, நமக்கு எதிரிகள் நிச்சயமாக இருப்பாங்க, அவங்கள நீ என்ன செய்யுங்க, பழிக்கு பழி வாங்காதீங்க, நேசிங்க. எனக்கு ஒரு தம்பி ஃபோன் பண்ணி, என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க, ஆஃபீஸில் வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, அப்படின்னு என்ன செய்கிறது, இந்த ஆஃபீஸ் விட்டு விலக போகிறேன், பெரிய கம்பெனி, நல்ல எம்என்சி கம்பெனி, நான் இல்லை அப்படி இல்லை, யாரெல்லாம் உன்னை கிண்டல் பண்ணுறாங்களோ அவனுக்கு நல்ல பிஸ்கெட்டு, சமோசா, டீ எல்லாமே வாங்கி கொடு, அவனை நேசி என்று சொன்னேன். அதே போல் அந்த தம்பி ஆஃபீஸில் வேலை செய்யும்போது யாரெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களோ, வாங்க ப்ரோ, ப்ரோனா இப்போ லேட்டஸ்ட் ஸ்டைலு, பிரதர் வாங்க ப்ரோன்னு சொல்லி நல்லா வாங்கி கொடுத்தான். கொஞ்ச நாள் கழித்து அங்கே எல்லாம் பேசிக்கிறாண்டே, இவன்கிட்ட இவனை கிண்டல் பண்ணக்கூடாதா, இவன்கிட்ட விளையாடக்கூடாதா, ஏதாவது வாங்கி கொடுத்து நம்ம வாங்கி மூடிடாண்டா. இந்த காரியம் எங்கே இருந்து வந்தது? எதிரிகளை நீங்கள் நேசிங்க, எதிரிகளை பார்த்தோன்னு முறைக்காதீங்க, ஓடிடாதீங்க, பயப்படாமல் எதிரிகளை நேசிங்க. இது ஆண்டவர் பரிசுத்த வேதத்தில் சொன்ன முக்கியமான சத்தியம். அப்படி ஒரிசால இந்த ஸ்டெயின்ஸ் அந்த குடும்பத்தை அப்பாவையும் பிள்ளையும் எரித்தாங்க. அந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் கிரஹாமுடைய மனைவி சொன்னாங்க, இயேசு மன்னித்தார், நானும் எதிரிகளை மன்னிக்கிறேன். இது ரொம்ப கடினமான காரியம், இது வாழ்க்கையில் ஆரோக்கியமான காரியம். இன்றைக்கு ஜெம் டிவி நேயர்களே, இந்த ஆண்டு உங்கள் எதிரிகளை மன்னிக்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு என்ன தேவைன்னு சொன்னால்,
ஆண்டவர் அருள் வேணும். இயேசுவே நீங்க ஈஸியா மன்னிச்சிட்டீங்க. சிறையில தொங்கும்போது சொன்னார், பிதாவே செய்கிற காரியங்கள் இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவளை மன்னியும் சொன்னார். அந்த மன்னிக்கும் மாண்பை எனக்கு கற்றுத்தரும் என்று சொல்லி கேளுங்கள், ஆண்டவர் அருள் தருவார். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. மீண்டும் ஜெம் டிவி நேயர்களை நாம் மீண்டும் சந்திப்போம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு என் வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இன்றைய எம்மடமும் நம்மடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம வந்து துர்க்கை அம்மன் அந்த அம்மன் மேலக்கிற ஸ்லோகத்தை அர்த்தத்தோடு பார்த்துட்டு இன்றைய நீதி கடைக்கு செல்வோம். காமேஷ ஜ்ஞாத சௌபாக்ய மாத்தவோரு த்வயான்விதா மாணிக்க முகுதா காரத்வானு த்வய விராஜிதா. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம், காமேஷ ஜ்ஞாத சௌபாகியம் மார்த்தபோரு துவயான்விதா. அதாவது இந்த அம்மன் வந்து ரொம்ப அழகாக இருக்கானா. இந்த அம்மனோட அழகு வந்து நம்மள மாதிரி சாதாரண இது பாமரர்கள் சாதாரண மனிதர்களுக்கு தெரியாதாம். மற்ற தேவர்கள் 33 கோடி தேவர்களுக்கும் தெரியாதாம். இந்த அசுரர்களுக்கும் தெரியாதாம் அந்த அம்மனோட அழகு. அந்த அம்மனோட அழகு யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால், அந்த காமேஷன் காமத்துக்கெல்லாம் ஈசனாக இருக்கிறவர் மட்டும் அவருக்கு மட்டும்தான் தெரியுமா இந்த அம்மனோட அழகு. ஏன்னா அவ்வளோ ஒரு அழகு நுட்பமான அழகு அந்த அம்மனுக்கு. அந்த அழகு வந்து நம்ம காமத்தின் ஈசனுக்கு மட்டும்தான் தெரியும். காமேஷன்னா காமத்தின் ஈசன். காமேஷ ஜ்ஞாத சௌபாகியம் மாட்டபோரு துவயான்விட்டா மாணிக்க முகதாக்கார ஜானு துவய விராஜிதா. அதாவது இந்த அம்மன் வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கா, அதே நேரத்தில் அருள் புரிகிற வலுவாகவும் இருக்கா, ரொம்ப கருணையோட ரூபமாகவும் இருக்கா. அதனால் நம்ம போயிட்டு இது மனம் முருகி நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் கேட்ட எந்த விஷயம் கேட்டால் கூட எந்த இது எந்த ஆசையை கேட்டால் கூட அந்த ஆசையை நிறைவேற்றிட்ட அளவுக்கு கருணை உரையவளாக இருப்பான் இந்த அம்மன். அதனால் அப்படிப்பட்ட அந்த அம்மனை நம்ம எப்பயுமே வந்து துடிக்க வேண்டும், எப்பயுமே வந்து வணங்க வேண்டும். இந்த நீரிக்கடைக்கு செல்வோமா. இந்த நீரிக்கடையோட தலைப்பு விவேகானந்தரின் பக்தி. விவேகானந்தருக்கு பிறந்ததுலேருந்தே அதே பேர் தானா விவேகானந்தர் தான் பேரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவருக்கு வந்து அது ஒரு பட்டப்பெயராக தான் கிடச்சிது. அவரோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு கேட்டால் நரேந்திர நாத் தத்தா. இவர் வந்து விஸ்வநாத் தத்தாவுக்கும் புவனேஸ்வரி தத்தா அந்த மாதிரி இருந்து அவரோட இது பெற்றோர்களுக்கு பிறந்தவர் தான் இவர். ஆனால் இவரோட குடும்பத்தோட என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், அந்த விஸ்வநாத் தத்தாவோட அப்பா அதாவது நம்மளோட இது நரேந்திரனோட தாத்தாவான துர்காச்சரன் தத்தா அந்த அவர் வந்து சமஸ்கிருதத்தில் பெரிய பண்டிதர். அதனால் அவருக்கு சமஸ்கிருதம் நிறைய நல்லாவே தெரியும். ஆன்மீக விஷயங்கள்லையும் ஈடுபாடு இருந்தது. ஆனால் நம்மளோட விஸ்வநாத் தத்தாவுக்கு அது ஒரு பாடி இருந்தது, மிச்ச ஒரு பாடி வந்து உலக விஷயத்தில் இருந்தது. ஏன்னா அவர் ஒரு லாயராக இருந்தார், வாடாடர் தான் அவரோட வேலை. அதனால் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வந்தவர் தான் இந்த நரேந்திரநாத் தத்தா என்கிற அந்த விஷயம். அந்த பகவான் எழுக்கு விவேகானந்தர் பிறக்க வச்சிருக்காருன்னா, இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படிங்கிற அந்த முனிவருக்கு அடியில் அந்த சன்னியாசிக்கு அடியில் வந்து ஒரு சிஷ்யனாக இருக்கிறதுக்காக தான் இவரோட பிறப்பிச்சிருக்கார். அதே மாதிரி நம்மளையும் வந்து சில காரியங்களுக்காக பிறப்பிச்சிருப்பார். அது என்ன நம்மளுக்கு தெரியாதானா அந்த பகவானுக்கு தெரியும். நம்ம மூலமாக அந்த காரியத்தை செய்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா அந்த காரியத்தை நல்லா செஞ்சோம்னா நமக்கு முக்தி கிடைக்கும். இதுவே நம்ம வந்து அதில் நம்மளோட எட்ட விஷயங்கள்லாம் சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து திருப்பியும் நரகத்தில் போயிட்டு அதுக்கு அனுபவித்து திருப்பியும் பிறப்போம். அதனால் இவருக்கு என்ன விஷயம் அப்படின்னு விவேகானந்தருக்கு என்ன அப்படின்னு கேட்டால், அவர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்டே போயிட்டு அவர் வந்து சேர்றார், சிஷ்யனாக சேர்றார். அப்போ முதல் கேள்வி அவர் எழுப்புறது என்னன்னா, பகவான் யார், அவரை நீங்கள் பார்த்துருக்கேளா அப்படின்னு வந்து கேட்குறா நம்மளோட நரேந்திரநாத் தத்தா மற்றவா கிட்ட கேட்டால் மாதிரியே. ஆனால் அவனுக்கு தெரியாது இவரும் வந்து இந்த மாதிரி போலி சன்னியாசியாக தான் இருப்பார், அங்கே நம்ம குரூப்பை பார்த்தோம் அவன் வந்து எல்லாம் போய் பொய்யா சொல்லிட்டு இருந்தா, இவரும் எடா கடையை அடிச்சுட்டு போகிறா, என்ன சொல்கிறான் கேட்கலாம் அப்படின்னு வந்து கேட்குறார். அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், ஓ நீ பகவான் பற்றி கேட்குறியா, ஆ நான் பாட்டிருக்கேன், இப்போ நான் உன்னை பார்க்குறேன் என் முன்னாடி இதே மாதிரி தள்ளன் தெளிவாக நான் பாட்டிருக்கேன் பகவானை அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்படியா எங்கே பாட்டிருக்கேல் அப்படின்னு வந்து கேட்குறா. வெளியில் எங்கேயும் நீ தேட வேண்டாம், உன் மனசுக்குள்ளே தான் பகவான் இருக்கார், அதனால் உன் மனசுக்குள்ளேயே நீ பாட்டுருந்தா போடும் அப்படின்னு வந்து ஒரு பதில் சொல்கிறார். இதை கேட்ட உடனே அந்த இது நரேந்திரனுக்கு விவேகானந்தருக்கு அவரோட இது மனசு வந்து ரொம்ப லேசாகிடுது. இந்த மாதிரி அவருக்கு வந்து ஆசை பண்ணுற இந்த மாதிரி எவ்வளோ நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காடெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுங்கோ அப்படின்னு வந்து சொல்கிறார் நரேந்திரன். அந்த மாதிரி விவேகானந்தர் நரேந்திரர் சொல்லும்போது என்ன ஆறுனா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சரி நீ என்கிட்ட வந்து சிஷ்யனாக வந்து சேர்ந்துக்கோ, அப்போ நான் உனக்கு நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். இதே விவேகானந்தர் துர்கை அம்மனோட ஒரு துர்கை அம்மனோட பக்தனாக இருந்தார். அதனால் என்னென்னா அவர் வந்து பக்தி காட்டுறதுக்காக எப்பயுமே வந்து அந்த துர்கை கோவில்கிட்டே போயிட்டு அவருக்கு என்னென்ன கவலை இருக்கோ எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவார். அப்போ திடீர்னு ஒரு நாள் என்ன ஆறுது அப்படின்னு கேட்டால், அவரோட அப்பா வந்து இறந்து போயிட்டார். அதனால் அவரோட குடும்பமே வந்து சோகத்தில் மூழ்கி கிடக்கிறது. அவளுக்கு வந்து நிறைய கடன் பிரச்சனைகள் இருந்தது, நிறைய இது ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ், நிறைய இது காசு கம்மியாக இருந்தது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா அவரோட குருக்கிட்ட போய் கேட்குறாரு, என்ன பண்ணிட்டோம் ஆச்சாரியனே அப்படின்னு வந்து கேட்குறாரு.
அப்போ சொல்கிறா, நீ என்ன துர்கை அம்மனை வழிபடுறல, போயிட்டு அவர்கிட்ட போய் கேளு என்ன வேணுமோ அப்படின்னு சொல்கிறார். அப்போ துர்கை அம்மன் கிட்ட போய் கேட்டோடனே, ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே அவருக்கு வந்து ஞானம் இது ஒளிந்தது உள்ள. என்னென்னா, இப்போ இப்படி போயிட்டு சுவாமி கிட்டே போயிட்டு நம்ம காசு கேட்குறோமே, இது ரொம்ப அசிங்கமாக இல்லை, அதனால சொல்லிட்டு எனக்கு காசெல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு உன்னோட பக்தி இருந்தால் மட்டுமே உன் மேலே எனக்கு பக்தி எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையை கேட்டுட்டேன். இந்த நீதி கல்வி நம்ம தெரிந்து கொள்ள இந்த நீதி என்னென்னா, எவ்வளோ ஒரு பண கஷ்டத்தில் இருந்தாலும் பணத்துக்கு கேட்காம பக்தி கேட்ட அவரோட மனத்தை ஸ்திரமாக வச்சுருக்கார் நம்ம விவேகானந்தர். அதே மாதிரி நம்மளும் நம்ம மனசை பக்தி மேலே ஸ்திரமாக வச்சு அந்த பகவான் மேலே ஸ்திரமாக வச்சு அந்த நம்ம முக்தி அடையிறதுக்கான வழியை தேடணும். இந்த நீதி கல்வியில் நம்ம தெரிந்து கொள்ள இந்த நீதி இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மது ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா பஅத். அருமையான ஜிம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் கிடைத்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமையான நேயர் பெருமக்களே, சுவர்க்கம் என்பது ஒரு மனிதனுக்கு இறைவனுடைய புறத்திலிருந்து கிடைக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. சுவர்க்கத்திலே பலவிதமான இடங்கள் இருக்கிறது. அதிலே பைத்துல் ஹம்து என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடமும் இருக்கிறது. அந்த இடத்திலே இறைவன் தன்னுடைய அடியார்களுக்கு ஒரு வீட்டை வழங்குவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறான். இறைவன் ஒரு வீட்டை அன்பளிப்பாக வழங்குவதற்கு தயாராக இருக்கிறான். அது யாருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், ஒரு தம்பதி இருக்கிறார்கள். அந்த கணவன் மனைவிக்கு இறைவன் ஒரு குழந்தையை கொடுக்கிறான். குழந்தையை நல்ல முறையில் பெற்றெடுத்து நல்ல முறையிலே வளர்த்து ஆளாக்கி வருகிறார்கள். அந்த சமயத்தில் அந்த குழந்தைக்கு இறைவன் மரணத்தை கொடுத்து விடுகிறான் என்று வைத்துக்கொள்வோம். இறைவன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வையும் தருவானாக என்று துவா செய்து கொள்வோம். இருந்த போதிலும் சில இடங்களிலே சில குடும்பத்திலே இப்பேற்பட்ட ஒரு நிலை ஏற்படுகிறது. அதற்கு நபிகள் நாயகம் கூறுகிறார்கள், ஒரு தம்பதிக்கு ஒரு குழந்தையை இறைவன் கொடுத்திருக்கிறான். அந்த குழந்தைக்கு திடீரென்று ஒரு மரணம் ஏற்பட்டு விடுகிறது. மரணம் ஏற்பட்ட அந்த சமயத்தில் அந்த குழந்தையை பெற்றெடுத்த குழந்தைகளின் தாய் தகப்பனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? குழந்தையை பறிகொடுத்தவர்கள் அமைதியாகவா இருப்பார்கள்? இறைவன் எனக்கு குழந்தையை கொடுத்தானே, அந்த கொடுத்த குழந்தையை இறைவன் மீட்டு கொண்டானே, நான் பெற்றெடுத்த இந்த ஒரு குழந்தையினுடைய உயிரை அல்லாஹ் பறித்து கொண்டானே, நான் பெற்றெடுத்த இரண்டு குழந்தைகளிலோ அல்லது மூன்று குழந்தைகளிலோ ஒரு குழந்தையினுடைய உயிர் சென்று விட்டனவே என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் துடித்து விடுவார்கள். சமீபத்தில் இந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட மழை பொழிந்தது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சிறு குழந்தை சென்னை பகுதியில் வெளியில் மழை பெய்யும் நேரத்தில் வெளியில் வந்தான். ஏதோ அந்த கரண்ட் வயர் ஏதோ இருக்கிறது, அது தெரியாமல் மிதித்து இறந்து விட்டான். அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் கதறி அழுகிறார்கள். என்னுடைய குழந்தை கண்ணிமைக்கும் நேரத்தில் இறந்து விட்டானே, என் குழந்தைக்கு இப்படியெல்லாம் மரணம் கிடைக்க வேண்டுமா என்று அவர்கள் துடிதுடித்து போனார்கள். ஆனால் தன் குழந்தையின் மரணத்தை அடைந்த அந்த நேரத்திலே அந்த தாயும் தந்தையும் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று மலக்குகளிடம் இறைவன் கேட்பானாம். மலக்குகளிடம் இறைவன் கேட்கிற பொழுது மலக்குகள் பதில் சொல்வார்களாம், குழந்தையை இழந்துவிட்ட அந்த பெற்றோர்கள் பொறுமையாக இருந்தார்கள். தன்னுடைய குழந்தை இறந்து விட்டது என்ற மன வருத்தமும் கவலையும் அவர்களுடைய உள்ளத்திலே அதிகமாக இருந்தாலும், ஆனால் அந்த குழந்தைகள் இறந்து விட்ட பின்பு என்ன செய்ய முடியும் என்ற கவலையில் அவர்கள் வருத்தத்தோடு இருக்கத்தான் செய்கிறார்கள். இருந்த போதிலும் இறைவன் கொடுத்தான், இறைவன் தன் குழந்தையை எடுத்துக்கொண்டான் என்ற ஒரு ஆறுதலாக இருக்கிறார்கள் என்று மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் கூறுவார்களாம். இறைவன் மலக்குகளிடத்தில் சொல்வார்களாம், என்னுடைய அடியான் தன் குழந்தையை இழந்த நேரத்திலேயும் பொறுமை காத்திருக்கிறான் என்று சொன்னான்.
அந்த தாய்க்கும் தந்தைக்கும் பைத்துல் ஹம்து என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்திலே ஒரு நல்ல புனிதமான இடத்திலே அந்த தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் ஒரு வீட்டை ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று மலக்குகளிடம் இறைவன் உறுதி கூறினான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள். எல்லா நிலைகளிலேயும் பொறுமையை தந்தும் நல்லதொரு உயர்ந்த அந்தஸ்தையும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் நாளை சந்திப்போம்.